ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது ஷிப் காயின் வந்து அடுத்தது எப்போ பம்ப் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஷிப்பை பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் இந்த வீடியோ வந்து இப்போ நெக்ஸ்ட் மூவ் அதாவது இப்போ அடுத்த கட்டத்தில் இப்போ மார்க்கெட் க்ராஷ் ஆகியிருக்கு இப்போ வந்து அடுத்தது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத என்னுடைய கருத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பம்ப் ஆகுமா ஆகாமா ஆகாதா அப்படின்றத என்னுடைய கருத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷிப்பை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துலேருந்து ஷிப்பு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்ட்பிட்டில் லிஸ்ட் பண்ணதுலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து வீடியோ போட்டிருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கூட நான் போட்டது பார்த்தீங்கன்னா கூட இந்த இடத்துல மார்க்கெட் கேப் ரேங்க் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருக்குது இப்போ ஆனால் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா முப்பதோ சம்திங் முப்பத்தொன்னோ இருக்கும் இப்போ மார்க்கெட்டுக்கு போவோம் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம் ஓரளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு கணிச்சு எல்லாத்தையும் சொல்லியாச்சு எல்லோரும் மாஸ்க்கு ட்விட்ரு போட்டதாக இருக்கட்டும் இந்தியாவில் பேன் பண்ண போகிறான்னு சொன்னது சைனாவில் பேன் பண்ண போகிறான்றது இது எல்லா நியூஸும் பார்த்தது அப்புறம் பேனிக் செல் பண்ணது இது வந்து பே இதெல்லாம் வந்து வழக்கமாக நடக்கிறது இப்போ ஓரளவுக்கு நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் முன்ன இருந்ததை விட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரமாக பதினாலு நாள் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாரமே ரெண்டு வாரமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்லாம் வந்து கொஞ்சம் ரெண்டு வாரமே மார்க்கெட்டு கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது போன வாரத்துலேருந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருந்துகிட்டு இருக்குது க்ராஷ் நடந்தது அப்புறம் திரும்ப வந்து ரெக்கவர் ஆகி கொஞ்சம் மேலே போகிறது திரும்ப வந்து கீழே போகிறது திரும்ப மேலே வர்றது அப்படி தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிசியை வச்சு மையப்படுத்தி தான் ஓடுது எல்லா டோக்கனாக இருக்கட்டும் காயினாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பிடிசி வச்சு தான் மையப்படுத்தி ஓடுது பிடிசின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கிரிப்டோவுக்கு வந்து ராஜா அந்த ராஜா ஏறும்போது மற்ற எல்லா காயினும் டோக்கனும் உள்பட அனைத்தும் ஏறும் அந்த ராஜா கீழே வராருன்றப்ப கீழே இருக்கிற ஒரு காயினாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கீழே குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ இது சாப் பண்ணுற மெத்தடில் வந்து ஒரு பக்கம் பேன் பேனாகினாலும் வாங்க வைக்கும்போது அதில் வந்து ஒரு பக்கம் பேனானாலும் ஆனால் இப்போ வந்து சப்ளை வந்து ஓரளவுக்கு குறைஞ்சி போச்சு மொத்த சப்ளையில் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சி போச்சு சப்ளை வந்து ஒரு மீடியமான சப்ளையில் வந்து நின்றுருச்சு முன்ன மார்க்கெட் இப்போ சரி எப்படின்னா ஒரு லெவலுக்கு வந்துடுச்சு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லெவலுக்கு வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நாற்பத்தி பீடிஸு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற மாதிரி போகும்போது திரும்ப வந்து அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஜர்க் அடிக்கும் கீழே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் வரும் கீழே வந்துட்டு அங்கே ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சொல்ல முடியாது சில ஒரு சில நாள் அப்படின்ற மாதிரி கூட ஓடலாம் அங்கேருந்து கொஞ்சம் ஜர்க் அடித்து அதுக்கு பிற்பாடு திரும்ப மேலே போகும் மேலே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுன்னா நாற்பத்தெட்டு சாதாரண நாற்பத்தெட்டுனா நாற்பத்தெட்டாயிரம் டாலர் அப்போ அந்த லெவலில் வந்து பிடிசி போகும்போது திரும்ப அங்கே ஒரு ஜர்க் அடிக்கும் எப்பயுமே வந்து பத்து பத்து தான் அப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதுதான் வந்து மெயின் டார்கெட்டாக வச்சுப்பாங்க சில சமயம் வந்து இந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு அப்படி சில சமயம் மட்டும் நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது ஐம்பது அப்படின்ற மாதிரி தான் போகும் இது வந்து ஒரு கணிப்பு தான் இப்போ அங்கேருந்து பீடிஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக ஓடிட்டு இருக்கு மார்க்கெட்டே ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது இப்போ ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நாளாக ஒரு பெருசாலாம் வந்து இறக்கம் கிடையாது அப்படியே சின்னதாக இறக்கும் இறக்கம் வார்த்தம் போதுமாக தான் இருக்குது இப்போ ஷிப்பு ஆகுமா அப்படின்ற கேள்விக்கு வருவோம் ஆரம்பத்தில் பம்பானதுக்கு அர்த்தம் அது அப்புறம் அதனுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ என்னுடைய கருத்து நான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து இவ்வளோ நாள் பிடிச்சி வச்சிருக்காங்க எப்படின்னா மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஷிப்பை வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஹோல்டு பண்ணியிருக்காங்க இப்போ வழக்கமாக வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதிகமான ஹோல்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இதாக இருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கிராஷ் ஆனது நிறைய பேர் வந்து உள்ளே வச்சுருக்கிறவங்க எப்படின்னா நிறைய பேரால் காசு அமௌண்ட்டு உள்ளே எடுத்து வர முடியாமல் சூழ்நிலை போயிருந்தாலும் சில பேர் வந்து உள்ளே இருந்துக்கிட்டு காயினை விற்று கொடுத்தவங்க அப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேறு காயினில் ப்ராஃபிட் பார்த்தவங்க திரும்ப இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் வந்து அவங்களே வேறு காயினு வச்சுருந்தவங்க கூட சரி நம்ம இதில் போட்டு ப்ராஃபிட் எடுக்கிறத விட இதில் போட்டு எடுக்கலாம் இதில் ஷிப்பில் போட்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இடத்துல இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து இப்போ உள்ள அளவுக்கு வந்து ட்ரேட் ஆகிருக்கு கம்மி கம்மி ரேட்டில் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பத்து ரூபா கொடுத்து பத்து காயின் வாங்கிறத விட இன்னைக்கு வந்து அஞ்சு காயின் கொடுத்து அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா பத்து காயின் கிடைக்கும் அப்படின்ற ரேஞ்சில் வந்து ரேட் இருக்குது பாதிக்கு பாதி ஆகிடுச்சு இருபது பாயிண்ட் ஓடிட்டு ரெண்டாயிரம் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஆயிரம் பாயிண்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று இருக்கா அந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் மேலே மேலே நம்ம ரேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று இருக்கா அந்த இடத்துல பத்து இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து இருபது இருந்துச்சு அப்போ ரெண்டாயிரம் இருந்துச்சுன்னா இப்போ வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு இருக்கா ஆயிரமே இல்லை இப்போ பாதிக்கும் கீழே வந்துடுச்சு அப்போ இந்த ரேட்டில் வந்து நிறைய பேர் பை பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ இது வந்து மார்க்கெட் வந்து பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுருக்கிறத வந்து அதை ரிலீஸ் பண்ணி விடும்போது கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி போகும் இப்போ அது இது வந்து இந்த காயினுக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பிடிசி உள்பட பிடிசி வந்து வேறு மாதிரி போக ஆரம்பித்த பிற்பாடு இதுவும் வந்து வேறு மாதிரி போயிடும் வேறு மாதிரி போகுதுன்றதை விட ஒரு ஃபஸ்ட்டு வந்துச்சு பார்த்திங்களா இப்போ வந்து ஒரு பெரிய பம்பு ஆச்சுல அந்த ரேட்டையாவது கண்டிப்பாக போய் இப்போ ஆச்சு பண்ணணும் அங்கே போயிட்டு ஒரு ஸ்டேபிளாக வந்து ஒரு ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் கூட இருக்கலாம் ஆனால் அங்கே கண்டிப்பாக பம்பு போகும் அப்படின்றது என்னுடைய கருத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு வந்து ரெக்கவர் ஆகி இது போக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் சேரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அளவுக்கு புதுசாக ஹோல்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க புரியுங்களா அப்போ ஹோல்டர்ஸ் நிறைய பேர் கேட்கலாம் ட்விட்டரில் போய் பார்த்தா கம்மியாக தான் இருக்காங்க இல்லை அவங்க ஃபாலோ ஃபாலோ பண்ணி அவங்களுடைய வெப்சைட் போய்ட்டு ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு காயினை பற்றி எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என் நண்பரை வந்து எனக்கு சொல்லலாம் என்ன சொல்லலாம் ஷிப்பு காயின் வந்து நல்லா போகும் அதனால் நீ பை பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நானும் சரி என் நண்பர் ஒருத்தர் தான் ஃபாலோ பண்ணுவார் நான் என்ன பண்ணுவேன் நான் பத்து பேர்கிட்ட சொல்லுவேன் அப்படி தான் வந்து ஹோல்டர்ஸ் வந்து அதிகமாக வருது அப்போ ஹோல்டர்ஸுக்கும் அந்த அவங்களுடைய வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதில் ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்காங்க இந்த காயின் வந்து வேற மாதிரி போகாது பம்ப் ஆகாது அப்படின்னு மாதிரி நினைக்காதீங்க நமக்கு ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதை பொறுத்து தான் எந்த அளவுக்கு நம்ம வந்து நிறைய பேர் ஹோல்டர் காயினை ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்களோ அப்போ வந்து ட்ரேடு அதாவது ட்ரேடில் மார்க்கெட்டிங்கிற காயின் வந்து குறையுன்றப்ப சப்ளை அதிகமாக தேவைப்படுதுன்றப்ப என்ன பண்ணோம் அதனுடைய ரேட்டு வந்து தானாகவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அப்போ ரேட்டு தானவே ஏற ஆரம்பிக்குதுன்றப்ப கண்டிப்பாக வந்து பெரிய பம்புக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது என்னுடைய கருத்து தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவில் அவ்வளோதான் இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பை பண்ணாதது இப்பயும் சொல்கிறேன் பை பண்ணாதவங்க பெருசாலாம் ரிஸ்க் எடுத்துலாம் பை பண்ண வேணாம் ஒரு ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு அது வந்து சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் ஃபியூச்சரில் பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் இப்போ நீங்கள் இந்த பம்பில் காசு எடுக்க முடியல ப்ராஃபிட் பார்க்க முடியலாலும் ஃப்யூச்சரில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஹோல்ட் பண்ணுறப்ப ஒரு ஆயிரரூபா போடுறீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஆயரூவா போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு லட்சமாக மாறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஒரு ரூபாய்க்கு நீங்கள் ஒரு லட்சம் காயின்னு கிடைக்குதுன்னா கூட கண்டிப்பாக அது வந்து ஃப்யூச்சரில் ஒரு மூணு நாலு வருஷத்தில் ஒரு ரூபா போதுன்றப்ப கண்டிப்பாக பெரிய காசு தான் இதெல்லாம் வந்து அசால்ட்டாக வந்து ஒருபாலாக ரீச் பண்ண வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா பெரிய எக்ஸ்சேஞ்சில் பண்ணிட்டான்றப்ப ட்ரேட் மூலியமாகவே இது ஆட்டோமேட்டிக்காக காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி மூவ் பண்ணி ரூபா ரேஞ்சுகளே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சுபபத்தி மே வேலை ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது அதில் வந்து கேட்டுக்கோங்க டெலிகிராமில் தனியாக வந்து மெசேஜ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு சந்தேகம் வேணும்னா அந்த சந்தேகத்தை நான் தித்து விடுவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சி நம்ம வீடியோ ஒரு லைக் போடுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஆல் ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் கொஞ்சம் இனமால் பண்ணி விடுங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் அத்தனை வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அள்ளிக்கூட இல்லையல் மற்றவர்கள் சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்